அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒருமுறை தூரல் டிவியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அம்ஜத் ஹாஜியார் எங்களோடு கதைப்பதற்கு வந்திருக்கின்றார். வாருங்கள், அவரோடு கதைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, இப்போ நாங்கள் இந்த தேர்தலை எங்களுக்கு மிச்ச முக்கியத்துவம் கொடுக்கிய ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒன்று தான் இந்த பெயர் 2019 நாங்கள் எதிர்பார்க்கியது. அதுக்கு காரணம் என்றால், இந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் போன காலம் 4-5 மாதத்தில் நடந்த சம்பவத்தோடு தான் நாங்கள் இலெக்ஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு நிற்கியது. அப்போ எங்களுக்கு ஒரு உதாரணம் எடுக்கலும், ஏப்ரல் பாஸ்கு பஹாரை கொண்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு நடந்த அந்த பாதிப்பு முஸ்லீம்களுக்குள்ள இன்னுமே கல்பில் இருக்கிய நான் நினச்சி எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் ஸ்ரீலங்காவில் வாழிய முஸ்லீம்களில் 900 வருஷம் 1000 வருஷம் முஸ்லீம் எங்களோட சமூகத்துக்கு நடந்து பெரிய ஒரு இந்த கேவலமான ஒரு நடிப்பு தான் நடந்திருக்கிய சஹ்ரான் அட்டாக். அப்போ இதை வச்சுத்தான் இப்போ முக்கியமான ஹச்சிக இந்த இலெக்ஷனில் மெயின் டாபிக்காக இந்த இலெக்ஷனில் பயன்படுத்தியது. அதை எனக்கு விளங்கியது, மிச்சம் இனவாதிக கூட இருக்கிய இனவாதிக முஸ்லீம்களை வஹாவாதின்னு சொல்லி தள்ளி ஒதுக்கி ஒரு போத்துக்காக்கிய கூட்டம் இயக்கியது இந்த புகட்டுவ நாயக்கத்தை அடுக்கிய கோதாபிய ராஜபக்ஷையிட உள்ள கட்சியில் உள்ள விமல் வீரவாசியாங்க கம்மம் பிள்ளையாங்க தான் இந்த உள்ள கட்சி தான் புகட்டுவ பொதுஜன பெருமுன்னு. அதில் அமைப்பாளர் தான் கோதாபிய ராஜபக்ஷ. அப்போ இதுகால வரைக்கும் முஸ்லீம்கள்ட தாக்குதலுக்கு இந்த பாதிப்பட்ட பிறகு நாங்கள் சம்பவம் மிச்சம் சம்பவம் கண்டு இதில் மெயின் ஆக்டராக இருந்தது அத்துரலியே ரத்தனஹாமதுருவ. அப்போ அத்துரலிய ரத்தனஹாமதுருவோ யூஎம்பி நேஷனலிஸ்ட் எம்பியாக இருந்து கொண்டு யூஎம்பிக்கு விரோதமான முறைக்கு சதி செஞ்சு கொண்டு அவர் மஹிந்த ராஜபக்ஷையோடையும் இனவாதத்தோடையும் இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு மாற்றமான முறைக்கு முஸ்லீம் சமூகம் தமிழர் சமூகம் சிங்கள சமூகத்துக்கு பாதிப்புண்டான முறைக்குத்தான் அவர் காலமாக வந்து கொண்டு பாதிச்சு கொண்டு இருந்தது. சார், இப்போ நீங்கள் அத்துரலிய ரத்னஹாமதுருவ யோம்பியில் இருந்து கொண்டு அவங்களுக்கு எதிராக சதி செஞ்சன்னு சொல்கிறீங்க, ஏன் அதை அந்த கட்சி பார்த்து கொண்டு இருந்த அந்த அத்துரலிய ரத்னஹாமதுருவ நேஷனலிஸ்ட் எம்பி தான். ஆனாலும் அவர் இனவாதத்தில் பெரியோரும் பங்காளி என்றதுக்கு நாங்கள் ஒரு காலம் மறக்க மாட்டோம். எல்லா சமூகத்திலையும் ஈக்கிய இனவாதி ஹீக்கிய எங்களோட சமூகத்திலே மீச்சக்கூடும் சிங்கள சமூகத்திலே மீச்சக்கூடும். இனி அத்துரலிய ரத்னஹாமதுருவ அவங்களுக்கு அந்த இனவாதத்தை பாவிக்காமல் அவங்களுக்கு மற்ற எலெக்ஷனில் சேவையாகாது கேளம். அவங்களோட மெயின் டூல் தான் இனவாதத்தை எப்படி பாவிக்கியோ சிங்கள மக்களை எப்படி ப்ளேஸ் பண்ணியோ அப்போ தான் அவங்களுக்கு அரசியலில் செல்வாக்கு இயக்கியது. நான் கேட்குறேன் சார், ஏன் அவங்க பார்த்துக்கொண்டிருந்த யோம்பியில் பாட்டி ஏன் பார்த்துக்கொண்டீங்க? பார்த்துக்கொண்டிருந்தது. இப்போ ரத்னஹாமதுருவோ யூஎம்பி நேஷனலிஸ்டில் வந்தாலும் அவட மெயின் பிளே வந்தது பாஸ்கு பஹாரை பிறகுதான் அவட இனவாதத்தை பற்றி மிச்சம் இதாக வெளிக்கு வந்தது. அது வரங்காட்டிலும் அவர் இனவாதத்தை பற்றி மக்களுக்குள்ள காணியமாக கொண்டு நடக்கலை.
அப்போ இது நடந்த குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதத்தைக்குள்ளே தான் இந்த ரத்தன ஹாமதுரோண்ட முஸ்லீம் விரோதம் உருவாக காரணமானது. அப்புறம் நாங்கள் ஒன்று சொல்ல வேணும், இந்த முஸ்லீம் சஹ்ரான தாக்குதலால் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் பெரியொரு பிரிவினை உண்டான. இந்த பிரிவினைத்தான் இப்போ புகட்டுவ அவங்கட பிளாட்ஃபார்மில் விசேஷமாக சிங்கள ஏரியாக்குள்ள மக்களுக்கு மிச்சம் பயங்கரமான முறைக்கு நாங்கள் இது கங்கால் உருவாக்கியது சிங்கள அரசாங்கம் உண்டு தான். எங்களுக்கு இது கங்கால் முஸ்லீம்களோ தமிழோட்டையோ ஆதரவோடு அரசாங்கம் உண்டு உருவாக்க தேவையில்லைன்றதை பற்றி தான் அவங்க சிங்கள ஏரியாக்குள்ள மக்களுக்குள்ள கல்ப மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த இனவாத இந்த முறையில் ஜனாதிபதி எலெக்ஷனில் மிச்சம் முறைக்கு பாதிப்புக்கு உண்டாகியமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை சுட்டி எங்களுக்கு விளங்கிய இந்த எலெக்ஷன் தான் நான் நினைச்சது முஸ்லீம் சமூகம் தமிழ சமூகம் சிங்கள சமூகம் ஒத்துமை வெள்ளியோ சிங்கள சமூகத்தில் மட்டும் இனவாதம் வெள்ளியோண்டி எலெக்ஷனுக்கு தான் இந்த எலெக்ஷன் எங்களை காணியது. அப்போ நீங்கள் சொல்ல வரீங்களா சார், முஸ்லீம்கள் அதாவது ஒரு 10% கூட அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது இப்படித்தான் நாங்கள் போன கடுவில் நடந்த சம்பாயத்தில் பார்த்தென்றால் நாங்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகளில் ஸ்டாட்டிக்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கட ரிசர்ச் நாங்கள் எல்லாத்தையும் மிச்சம் 100%க்கு அனலைஸ் பண்ணினேன். இப்போ அனலைஸ் பண்ணினா போல் இந்த ஸ்ரீலங்காவில் 68% ஏக்கிய புத்திக்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் எத்தனிக் பர்சன்டேஜ், 32% ஏக்கிய முஸ்லீம்ஸ் தமிழ் அப் கண்டி தமிழ் பர்கர் அது மாதிரி ஆளுக்கு 32% ஏக்கிய. இந்த சம்பவத்தில் நடக்கிய நேரமாக கொள்ள முஸ்லீம் தமிழர்கிட்ட பிரிவினையோடு சேர்த்து இஎம்பி பெரியோர் அவாசுண்டான பாசு பகாறு சிங்கள மக்களுக்கு இடையில் முஸ்லீம்கள் மக்களுக்கு வழியிலேயும் ஒரு ஆத்திரமன் உருவான அதில் நடந்த சம்பவத்துகளில் அரசாங்கம் இதுக்கு முக்கியமான முறைக்கு பாதுகாப்பு கொடுக்க காரணமாக இல்லையேண்டியதை பற்றியும் இந்த நான் அதை பிறகு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அது இடத்தின் காரணம் உண்டு. இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்த ரிப்போர்ட்டில் யூஎம்பி கேண்டிடேட் ஒன்று டிக்ளேர் பண்ணாத நேரத்து மாக்குள்ள சிங்கள மக்களுக்கிடையில் யூஎம்பிக்குள்ள ஆதரவு இருந்தது எமான் சிங்களிஸ் 68% 100% எடுத்தால் 130% தான் 30% தான் சிங்கள மக்களோட ஆதரவு யூஎம்பிக்கு இருந்தது. அது அவங்களோட பிஓ பேஸ் யூஎம்பி ஓட் மட்டும்தான். அதே பிறகு ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு சஜித் பிரேமதாசை டிக்ளேர் பண்ணத்தோடு இந்த 30% 35% இன்க்ரீஸ் ஆன கூடின. இதுதான் உண்மையான ஃபேக்ட். அதை நீங்கள் சொல்ல வரீங்க சார், இப்போ கூட 35% சிங்கள ஆக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை எடுத்துக்கோ. 35க்கு வந்த அட் த டைம் ஆஃப் நோமினேட் இந்த யூஎம்பி கேண்டிடேட் அட் த டைம் அப்போ இப்போ ஒரு 3 மட்டும் ஆகிட்டு அப்போ இன்று வரக்குள்ள கோதாபிய ராஜபக்சேடையும் சஜித் பிரேமதாசையும் இலக்ஷன் கம்பேர் பண்ணக்குள்ள மக்களுக்குள்ள இவங்களோட டிபேட்டுகளை பற்றியும் இவங்களோட டேலண்ட்டை பற்றியும் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ பற்றியும் இவங்க மக்களை கொடுக்கிய ஒவ்வொரு இதாலையும் சஜித் பிரேமதாசையிடம் 35% நாளைக்கு நாள் 0.25% மாதிரி வந்து இப்போ 38% மட்டும் அச்சீவ் ஆகிக்கும். கோதாபய ராஜபக்சேட அந்த டைம் ஆகக்குள்ள சிங்கள மக்களோட பர்சன்டேஜ் இந்த 60%. எங்களுக்கு உதாரணம் எடுக்கலும் எல்பிடிஏ பிராதேசபா இலெக்ஷன் எல்பிடிஏ பிராதேசபா இலெக்ஷனாக்குள்ள தான் பிரசிடென்ட் இலெக்ஷனை கோல் பண்ணியிருந்தது. அப்போ எல்பிடிஏ பிராதேசபா என்றியது பியோ புதிஸ் லெஃப்டிஸ்ட் கட்டி கொண்டு தான் எல்பிடி ஆசனே பியோ புதிஸ் வாமான்சிக ஆசனை கொண்டு தான் எல்பிடி ஆசனே. அந்த எல்பிடி ஆசிரியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புகட்டுவையும்
ஒன்றுக்கு சேர்ந்தன்னு சொல்லி இந்த 4 மந்த் பிறகுதான் இலெக்ஷனை வச்சது உங்களுக்கு வரங்கய்யா. அந்த நேரத்தையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி லீச்சிய இந்த ஆதரவாளர்கள் ஒரு காலம் பேத்து நாங்கள் இப்போ போட்டியோடு சேர்ந்ததுக்காக வேண்டியது போட்டிக்கு ஓட் பண்ணல. அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ள பேஸ் ஓட் 13%, லாஸ்ட் ஸ்பிட் ஓட் 13%, அப்படியே எஸ்எல்எப்பிக்கு ஓட் பண்ணினேன் 13%. அப்போ நாங்கள் அதில் 58% தான் அந்த போட்டுவைக்கு கிடைச்சது. அது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் பியோ புத்திஸ். அதே மாதிரி அது பியோ லெஃப்டிஸ் இந்த வாமாசிக ஆசனை உண்டு. அப்போ அந்த 58% நாங்கள் ஆவரேஜாக எடுத்துட்டா சிங்கள மக்க செலவடங்க அடுத்துகளில் யோம்பிக்கு வாசாகிக்கு செலவடத்துகளில் இந்த போட்டுவைக்கு வாசாகிக்கு கிறிஸ்தியன் பெல்ட் எடுத்துட்டால் மிச்சம் தூரம் யோம்பிக் வாசாகிக்கு இதை நாங்கள் ஆவரேஜ் கான்செப்ட் எடுத்துட்டால் இந்த ஆவரேஜ் கான்செப்டில் நாங்கள் 60% வந்து அதுதான் காரணம். அப்போ 60% வந்தால் கோதாபி ராஜபக்சேக்கு 160% கிடைக்கும் என்றால் இதில் இந்த ஓவரால் பர்சன்டேஜ் வர 40.8 40.8 கோதாபி ராஜபக்சேக்கு வர 60% கிடைச்சென்றார். சஜித் பிரேமதாசுக்கு 35% என்றால் அந்த 35%ல நாங்கள் ஆவரேஜ் 100% பார்த்தால் 23.8% வர சஜித் பிரேமதாசுக்கு. அது வரது பௌத்தையும் கிறிஸ்தியம் ஓட்டிலையும் 40.8% வர கோதாபி ராஜபக்சேக்கு, சஜித் பிரேமதாசுக்கு 23.8%. அப்போ 17% டிஃபரன்ஸ் உண்டு வர இவருக்கும் அவருக்கும் இடையில் ஓவரோலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு. அதே பிறகு நாங்கள் முஸ்லீம் ஓட்ஸ், தமிழ் ஓட், பர்கர் ஓட், இந்த அப் கண்ட்ரி இந்த தமிழ் நார்த் தமிழ் எல்லாம் இந்தியன் தமிழ் எல்லாம் சேர்த்து வரக்குள்ள இந்த 32%ல நாங்கள் எதிர்பார்க்கிய இப்பிரிச்சிய சூழ்நிலையில் 90% எங்களுக்கு கிடைக்கிறது கேளா. 80% நாங்கள் எதிர்பார்க்கிய இந்த சஜித் பிரேமதாசே கிடைக்குமெண்டு 80% கிடைக்கும் என்றால் அதில் பர்சன்டேஜ் எடுத்தால் 100 வீதம் எடுத்தால் 100 25.6 கிடைக்கிய. கோதாபி ராஜபக்சே கிடைக்கியது இதில் 115 தான் கிடைக்கியது இந்த ஓட்டில். இதுதான் அலிசப்தி பாக்கியது. இந்த 15% ஓட்டை எப்படி என்னாங்க 25% அச்சீவ் பண்ணியிருத்தான் அலிசப்தி கொடுத்துச்சு கான்ட்ராக்ட் வெளி விளங்கிய. இப்போ இந்த 15%ல இருக்கே தான் அவங்கள்ட்ட தோர்வை காரணம். இந்த 15%ல வர அவங்களுக்கு 4.8% தான் வர்றது ஓவரால். அப்போ நாங்கள் டோட்டல் ஓட்டு பெர்சன்டேஜ் எடுத்துட்டால் சஜித் பிரேமதாசை கடத்திய 23.8 25.6 சேர்ந்துட்டால் வர 49.4% வரும். சஜித் பிரேமதாசை கிடைக்கிய 40 இந்த கோதாபி ராஜபக்சே கிடைக்க 45.5 கணக்கு தான் கிடைக்கிது. 4% பெர்சன்டேஜ் உண்டு ஈச்சிய. சஜித் பிரேமதாசே 35% என்றால் கோதாபி 60% என்றால் இதுதான் ஃபார்முலா, மேத்தமெட்டிக் ஃபார்முலா. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸோ காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸோ எடுத்துட்டாலும் இதுதான் காது. இதில் கொஞ்சம் அங்கரிங்கள் ஆகியிலும் கெப் 4% ஈச்சிய. அது இச்சது இந்த பொலிட்டிக்கல் ரோலில் ஒவ்வொருத்தரும் அடித்த கேமில் தான் விஷயம் இயக்கியது. ஓகே சார், இப்போ நீங்கள் உண்மையில் மஹிந்த ராஜபக்சோட மிக நெருங்கிய நண்பராக இருந்துட்டு ஏன் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தீங்க? நான் உள்ளமைக்கு அதுக்கு முக்கியமான ஒரு ஆன்சர் கொடுக்க வேணும். என் அரசியல் குருவாண்டால் மஹிந்த ராஜபக்சோட ஹெல்லித்த நான் மறக்க மாட்டேன். நான் அரசியலுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமானது மஹிந்த ராஜபக்சேனத்தை பற்றியும் நாம் பயமில்லாமல் சொல்லுவேன். அப்போ அந்த நேரம் மஹிந்த ராஜபக்சே முஸ்லீம் சமூகம், தமிழ சமூகம், சிங்கள சமூகத்திட்ட கல்பு வேண்ட மக்களுக்குள்ளுள்ள நம்பனாகத்தான் மஹிந்த ராஜபக்சே இருந்தது. அதனால தான்
2005 மஹிந்த ராஜபக்ஷ வென்றது. அதனால தான் அதே போல வந்து இலக்ஷன்லையும் மஹிந்த ராஜபக்ஷ வென்றது. இப்போ 2005 முதல் ஜனாதிபதி ஆயிச்சக்குள்ள மஹிந்த ராஜபக்ஷ அத்தனையும் சமூகத்திலையும் கல்ப வேண்டு கொண்டு இனவாத பிரச்சனை உண்டான நேரம் வரல, மக்கள் இனவாத பற்றி பேசல, மக்கள ஹல்பிளி எந்தது நேரம் யுத்தத்தை பற்றி யுத்தத்தை நிப்பாடுறது பற்றி தான் மக்களுக்கு இருந்தது. இந்த யுத்தத்தை நிப்பாடுறது பற்றி மக்கள் அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கொண்டு மஹிந்த ராஜபக்ஷக்கு ஆதரவு கொடுத்துக்கொண்டு தான் இருந்தது. அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை இல்லாமக்கி மத்திய இலக்ஷனில் எல்லாருடைய மக்களோட கௌரவத்தோடு மறுநாள் ரெண்டாம் டிப்பும் அவர் ஜனாதிபதியான. அது வேணும் காட்டும் ஒரு பிரச்சனையும் இல்ல. யுத்தம் நின்றது பிறகு தான் சமூகத்துக்கிடையில் பிரச்சனை வரத்துக்கு காரணமானது. யுத்தம் நின்ற பிறகு சிங்கள மக்களை பற்றி முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் இல்லை. யுத்தத்துக்கு முன்னுக்கு யுத்தம் டைப்பில் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில பிரச்சனையோடையும் இல்லை. எல்லாரும் அரசாங்கத்தோட இருந்தது அந்த நேரம் தஸ்தவாதிக்கு விரோதமாக, பிரபாகரண்ட தஸ்தவாதிக்கு விரோதமாக. அதுக்கு பிறகு யுத்தம் வெண்டத்தை பிறகு இந்த ஆங்கிள் வேற மாதிரிக்கு வந்துட்டு நெதுக்கு பிறகுதான் முஸ்லிம்களுக்கு தாக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் நடந்தது. முஸ்லிம்களுக்கு தாக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் நடந்தது விசேஷமாக நாங்கள் எடுத்துக்காட்டினால் கோத்தாபய ராஜபக்ஷ தான் எங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தது. அப்போ விசேஷமாக இந்த ஆரக்ஷாவ பற்றி விஷயத்துகளில் மஹிந்த ராஜபக்ஷ இதுக்கு தலையுட கெடுக்கல. இதை ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணது கோத்தாபய ராஜபக்ஷ தான் ஹேண்டில் பண்ணது. அது பிறகு நாங்கள் அந்த ஒரு சம்பவம் முஸ்லீம்களுக்காகவே நடக்கி சம்பவம் நண்டு விசேஷமாக என்னோட பலாசாபா இலெக்ஷனாக ஒரு எடுக்கியன் முதலாவது பலாசாபா இலெக்ஷன் டைமில் எங்களுக்கு விரோதமாக இனவாதத்தை பற்றி பேசல. ரெண்டாவது பலாசாபா இலெக்ஷன் டைமில் ஏடு இலெக்ஷன் டைமில் மக்க பேசின இனத்தியன் ஃபர்தா பற்றி பேசினு ஹலால பற்றி பேசினு அது மாதிரி இந்த ஓரோ சம்பவத்தை பற்றி பேசினு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு காரணமுண்டான முஸ்லீங்க மஹிந்த ராஜபக்ஷலேருந்து வேற வாகத்து காரணமான இதெல்லாம் மஹிந்தின் மீது முஸ்லிம்கள் விரோதமாகிறதுக்கு முக்கியமான காரணியாக கோத்தாப ராஜபக்ஷ இருந்ததா? ஆனால் தான் அதுக்குதானே வர்றது, அந்த பாயிண்ட்டு தான் வர்றது. காரணம் என்ன கேட்டால் அவங்களுக்கு தேவைப்பட்ட இன்னைக்காக அது முஸ்லீமோட இந்த ப்ராப்ளம் ஒன்று இல்லை. அது இந்த முக்கியமாக அவங்க அரசாங்கத்தில் இருந்த ஹெல உரிமையே இருந்து அந்த ஹெல உரிமையில் மெயின் பார்ட்னர்ஸ் மார்த்தான் சம்பிக்க ரணவக்கு அத்துரலி ரத்னஹாமுதுரு அவங்க தான் ஹெலோருமே நாயக்கையம்மார். கோத்தாபய ராஜபக்ஷ உருவாக்கின அவங்களுக்கு ஒரு ஹாலத்தில் இந்த ரத்னஹாமுதுரு சம்பிக்க ரணவக்காங்க பாதிப்புண்டானால் அதுக்கு அவங்களுக்காண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் ஒன்று அவங்க சமைச்சுக்கொள்ள வேண்டும் சொல்லி இதுக்குத்தான் அவங்களுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷக்கு ஆதரவாக அதுக்குத்தான் அந்த இவங்கிக்கு தரேன் ஞானசார் ஹாமதுரு அது மாதிரி ஓரோ சங்கிதான இச்சியானு ராவண பலக்காய புத்திபல சங்கிதானே எத்தனையோ சங்கிதானங்களுக்கு கோத்தாபய ராஜபக்ஷ பர்சனலாக ஃபண்ட் பண்ணி கொண்டு இவங்களுக்கு அரசாங்கத்தில் உள்ள பாதுகாப்பு கொடுத்து கொண்டு ரகவரணையை கொடுத்து கொண்டு இவங்க இனத்திய அந்த டைமில் செஞ்சது முஸ்லீம் மக்களுக்கு தாக்கிய மாதிரிக்கு ஒவ்வொரு ஜாய் செஞ்சு. அதாவது சார் நீங்கள் சொல்ல வரீங்க இதெல்லாம் உருவாக்கினது கோத்தாப ராஜபக்ஷ உருவாக்கினது. இதுதான் மஹிந்த ராஜபக்ஷ பார்த்தும் பார்க்காமமாய் இருந்து கண்ணும் காணாமான் இண்டு எங்கன்னா இதால் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தே காலம் முஸ்லீம் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷோட இந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுன்னு போயிட்டு சார் அவங்களுக்கு தெரியாதா இப்படி உருவாக்கி நின்றால் முஸ்லீம்களுடைய ஆதரவு முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் என்று அவர்களுக்கு தெரியாதா? இல்லை இவங்க பார்க்கியது இப்போ இப்போ தீர்த்து இலக்கிச்சு இந்த மெத்தவன்ன கிரமைய குளோபலைஸ் சிஸ்டம் ஒன்று இச்சது
சாமானியங் மெத்திவரனே இல்லையது இந்த இப்போ இந்தியாவை இவங்க ஃபாலோ பண்ணி எக்ஸாம்பிளே பல கணக்கெடுக்கிய இந்தியாவில் மோதிக்கு எதிராலும் வெள்ளையிலும் ஆகியது இனவாகத்தை பாவிச்சா தான் அந்த மோதியை இவங்க ஃபாலோ பண்ணியே நாங்கள் இதே பிறகு முஸ்லீம் மக்களோ தமிழ் மக்களோ அதில் பார்த்தீங்களோ டிபெண்ட் ஆகிறது கீழே நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கேண்டு பியோ புத்திஸ்ட் போட்டு நாங்கள் பேஸை சமைச்சிக்கொள்ள வேணும் பியோ புத்திஸ்ட் போட்டை சமைச்சிக்கொள்ளுமென்றால் நாங்களும் அந்த பியோ புத்திஸ்ட் போட்டுக்கு உள்ள மாதிரிக்கு தகுதியான முறைக்கு எங்கள்ட அமைப்பை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும் இதுதான் காரணம் இப்போ இந்தியாவில் எடுத்தனால் 79.8% ஹிந்துங்க மக்கவாலியே அப்போ அவங்களுக்கு கேளும் அவங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ஹிந்துக்கு தேவையான மாதிரிக்கு அங்கே ஆட்சியை கொண்டு போது கேளும் ஸ்ரீலங்காவில் செய்யறது கேளா இந்த முக்கியமாக நாட்டு தலைவரை தொடர்பிச்ச கொள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் நீங்களாக எழக்கூடும் போலீஷனோடு ஆனாலும் ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடண்டோடு நாங்கள் தோராப்பிச்சு பண்ணால் கட்டாயம் இந்த எங்கள்ட ஸ்ரீலங்காவில் வச்சு எத்தினிக்ஸ் ரேட் 68% புத்திஸ்ட் கீழே டிசைட் பண்ணதுக்கு நாங்கள் புத்திஸ்ட் ஓட்டால் ஒருத்தர் தெரிவு செய்ய இயலும் வேண்டியதே இல்லை இப்போ நான் அந்த வந்த பாயிண்ட்டு மஹிந்த ராஜபக்ஷ தோர்வை காரணம் கோதாபி ராஜபக்ஷ எண்ணத்தை காரணம்தான் முஸ்லீம் சமூகத்துக்கிடையில் மஹிந்த ராஜபக்ஷைக்கு இருந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின போகிறதுக்கு கோதாபி ராஜபக்ஷ நடந்து கொண்ட மாதிரி தான் காரணமானது அதில் முதலாவது காரணம்தான் அவங்க பார்த்த சிங்கள மக்களுக்கிடையில் மஹிந்த ராஜபக்ஷைய ஹைலைட் பண்ணுமென்றால் இதுக்காங்கால எங்களை யுத்தத்தை மார்க்கெட் பண்ணலாம் இப்போ யுத்தம் மார்க்கெட் பண்ணி முடிஞ்சு இப்போ நாங்கள் சிங்கள ஓட்டை பேஸ் பண்ணினால்தான் எங்களுக்கு வருங்காலத்துக்கு ஃபோயவர் எதனாலும் மஹிந்த ராஜபக்ஷைக்கு நிக்கலும் உண்டு அப்போ அந்த நேரமாக கொள்ள அவங்களோட கான்ஸ்டியூஷனை 18th கான்ஸ்டியூஷனை மாற்றி ரெண்டு டிப்பு இல்லை மூணு டிப்பு இல்லை நாலு டிப்பு இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷை கேக்கேண்டியமாகித்தான் நீதி இருந்தது நான் சுட்டி அவங்க பார்த்து எதனாலும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை கொண்டு வைத்துட்டு அதே பிறகு நாம ராஜபக்ஷைக்கு இந்த மக்கள்கிட்ட இதை கொடுக்கத்தான் இவங்கள்ட பிளான் இருந்தது இனி இப்படித்தான் இவங்கள்ட அரசாங்கம் சிஸ்டம் இவங்கள்ட அஜெண்டா இருந்தது கடத்தோழில முடிஞ்சிட்டு இவங்க எது பழக்காம வரைக்கும் முடிஞ்சிட்டு அது காரணமும் அவங்களுக்கு விலங்கல்ல லாஸ்ட்டுக்கு இலெக்ஷன் ரிசல்ட் வந்தது பிறகு திரும்பவும் அதே தான் அதாவது அவங்க தோல்வி அடைஞ்சதன் பிறகும் அதே தான் அவங்க ரிப்பீட் பண்றாங்க அது சம்பந்தம் அவங்களோட கருத்தை அந்த அதுதான் அவங்களுக்கு தவறிட்டது நான் சொல்லியது இதுதான் வந்து தவறிட்டது இப்போ இதைத்தான் அலிசப்டியும் செல்லாமல் சொல்லியது செல்லாமல் சொல்லியது அலிசப்டியும் சொல்லியனத்தையும் நாங்கள் கோதாபி ராஜபக்ஷ வரும் இலெக்ஷனில் பெரும்பாக்கல் மக்களோட ஆதரவோட வெள்ளிய அது 100% சுவரன்னு தான் அவர் சொல்லியது அதே மாதிரி நாங்கள் இதுக்கு பங்காளி ஆகாட்டி எங்கள்ட மக்களுக்கு அம்பானே படுவோம்ண்டும் அவர் சொல்லியே அதாவது அது உண்மையா அம்மானிக்கு படுமன்றதுல அப்ப நான் கேக்கிய அப்ப அவட மனச்சாட்சி செல்லிய அவர் எவ்வளவு இருந்தாலும் கோதாபி ராஜபக்ஷோடு இருந்தாலும் அம்பானுக்கு படுகிய ஊட்டம் ஈக்கியது போட்டு வீடினத்தை பத்தி அவர் அதை உறுதி வகிய இறக்கங்களே ஆகிக்கட்டு அப்ப அவருக்கு கலப்பு செல்லிய மக்கள்ட இந்த இதுல போட்டு வீழதான் இனவாதி இயக்கியது புகட்டு வேலை தான் முஸ்லீம்களை தாக்கக்கூடிய ஆளுக்கு இருக்கியது புகட்டு வேலை தான் முஸ்லீம்களை தாக்கம் வர்றது பாதிப்பு வர்றது அதுட்டு நீங்கள் இனவாதி இயக்கிய புகட்டு வேலை உங்களுக்கு பாதிப்பு இல்லாத முறைக்கு நீங்கள் நடந்து கொண்டு செல்லுது காட்டிக்கொள்ளியது அலிசப்டி 50-50 சார் இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற ஒரு சக்தியாக இருக்குமா அண்ணா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எலெக்ஷனில் முஸ்லீம்கள்ட மட்டும் இல்லை தமிழ மக்களுடையும் டிசைடிங் ஃபேக்டர் தான் இந்த தேர்தலில் வெள்ளிய கேண்டிடேட் இதை சுட்டித்தான் இப்போ இந்த கட்டமாக கொள்ள நீங்கள் பாருங்க தாரசரி ஒத்தர் இந்த இலெக்ஷனில் வந்த பெட்டியை பற்றி பேசியா வந்த பிஹெத் பற்றி பேசியா வந்த கொத்துவை பற்றி பேசியா வந்த ஜங்கியை பற்றி பேசியா
இல்லாமல் டாக்டர் ஷாஃபியை பற்றி பேசியா? இது ஒன்றும் சோஷியல் மீடியாவில் பப்ளிக் சேனல்களில் ஒரு டிவி சேனல்லையும் இதில் பற்றி பேசியில்லை. ஏ இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த முஸ்லீம்களோட ஓட்டிடிக்கிய பொறுமதியை பற்றி அவங்களுக்கு தெரியும். இலெக்ஷனுக்கு முன்னுக்கு மனுஷட்ட கல்புக்குள்ள இனவாதத்தை பற்றி மிச்சம் பயங்கரமான முறைக்கு விஷத்த தலையில் போட்டுட்டு தான் இப்போ இவங்க இலெக்ஷனுக்கு வந்திருக்கிறது. போட்டு நாயக்கி அம்மார் கோத்தாபய ராஜபக்சே அதே மாதிரி விமல் வீரவன்சியாங்க. யூஎன்பி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள்ட நலனை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது முக்கியமான கேள்வி ஒன்று. நீங்கள் அந்த கேள்வி கேட்கறது காரணம் போன அடுவில் நடந்த சம்பவத்துகளோடு முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையொண்டு இருக்கியாண்டத்தை பற்றி தான் நீங்கள் கேட்கியது. அதே காரணம்தான் இப்போ இந்த இலெக்ஷனில் முஸ்லீம்களுக்கு பாதிப்புண்டாகியோன்றதை பற்றி நாங்கள் கேட்கொள்ள சஜித் பிரேமதாசன் யூஎம்பி கேண்டிடேட். அப்போ அவர் அரசியலில் இன்னமே 52 வயசு தான் அவருடைய அரசியல் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ அவர் பாக்கியது இந்த 5 வருஷமும் மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு மக்களோட கல்பை வேண்டியெடுத்தான். மறுநாள் ஜனாதிபதி இலெக்ஷனுக்கும் அவர் வெளில பார்த்து கொண்டு தான் அவர் வேலை செய்யறதுக்கு ஈக்கியது. யூஎன்பி அரசாங்கத்தின் போது தானே திகனை அதே நேரம் கிந்தொட்ட குர்ணாங்கள் கலவரங்கள் நடந்தது. ஏன் அவர்கள் அதனை அடியோடு அடக்கம் முயற்சிக்கவில்லை? வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதுக்கு நான் மக்களுடைய நீதி தான் தவறிட்டனைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணும். காரணம் என்னென்றால் இது யூஎம்பியோட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கேபினட் ஒதுங்கினு சொல்லி மைத்ரிபால சிறிசேனை இந்த அரசாங்கத்திலேருந்து ஒதுங்கல்ல. மைத்ரிபால சிறிசேனை தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட், கேபினட் ஹெட், ராஜ்ய நாயக்கியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதே மாதிரி போலீஸ் ஹமுதாவை எல்லாம் நீக்கிய அவரங்கில் தான் நீக்கியது. அப்போ அப்போ சூழ்நிலையில் தான் இந்த திங்கன இன்சூரன்ஸ் நடந்தது. நாங்கள் இப்போ காணிய இந்த அரசாங்கம் ஸ்டேபிள் இல்லைன்றது காரணம் பிரசிடென்ட் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணிய பிரைம் மினிஸ்டரையும் கேபினட்டையும், கேபினட்டும் பிரைம் மினிஸ்டரும் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணிய பிரசிடென்ட். இப்போ ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அரசாங்கம் பெய்து கொண்டிச்சியது. அதே மாதிரி தான் இப்போ இந்த நடந்த திகன இன்சிடென்ஸில் முஸ்லீம்களுக்கு தாக்குதல் நடந்தென்றால் அதுக்கு நியாயமான ஒரு இழி நடக்கலைன்றதை பற்றி தான் இங்கே கூட கேள்வி. ஒரு காலமும் மைத்திரிபால விருப்பப்படி இல்லை யோம்பிக்கு சார்பான முறைக்கு வாசான முறைக்கு தீர்மானம் கொடுக்கறதுக்கு. இதில் கடைசிக்கு பாதித்தது முஸ்லீம்கள். அதாவது சார், நீங்கள் சொல்ல வர்றது இவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற போது ஜனாதிபதியும் கேபினட்டும் பிரிந்து இருந்ததனால்தான் உடனடியான தீர்ப்பை கொடுக்க முடியாமல் போனது. அதுதான் காரணம், அதுதான் காரணம். இதில் முஸ்லீங்க பைட் ஆகிட்டு ஷோர்ட்டாக சொல்லும். ஓகே சார், இப்போ அடுத்தது இப்போ தர்கா டவுன் பிரச்சனையின் பின்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உடனடியாக வந்து அதற்கான தீர்வுகளை முன்வைத்தார். ஆனால் திகன பிரச்சனையின் போதோ அல்லது குருநகல் பிரச்சனையின் போதோ ஏன் யூஎன்பி கேபினட் மந்திரிமார்களோ அல்லது ரணில் விக்ரமசிங்கோ ஏன் அந்த இடத்துக்கு போகலை? அது உள்ளமே இப்படி சொல்லணும். நீங்கள் அந்த கேள்வியை கேட்க முன்னுக்கு இந்த திகன நடந்த சம்பவத்துகளுக்கு முக்கியமான காரணமானது போட்டுவேலுள்ள லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்வால்வ் ஆனு சொல்லி மிச்சம் ப்ரூஃபான டாக்குமெண்ட்ஸ் இயக்கிய. இனி அதனால் இவங்களுக்கு விரோதமாக உள்ள நடைப்பு இந்த ஆக்ஷன் எடுக்க எல்லாத்தை பற்றியும் மக்களுக்குள்ள கவலை கொண்டு இயக்கிய. அதுக்கு காரணம் சரியாக நீத்தியை சரியாக கிரியாத்மக வைப்பிச்சில்லாதான் காரணம். அதே மாதிரி தான் நீங்கள் செல்லிய மாதிரிக்கு இந்த விஷயத்துகளுக்கு திகனைக்கு ரணில் விக்ரமசிங்க போகலியான செல்லியே சில இடத்துக்கு அவர் பெய்த்ததை நான் கண்டு சில இடத்துல சோசியல் மீடியாவில் ஒத்தட ஊட்டுக்கு பாதிப்பான ஊட்டில் அந்த
ஒரு புள்ளி உண்டு பிறகு மௌத்தா போன வீட்டுக்கு போகலேண்டு தள்ளித்தான் நான் சோஷியல் மீடியாவில் ஹைலைட் பண்ணினது. இனி அதை பற்றி எனக்கு சரியாக விவரம் தெரிய எனத்தையும் சொல்லி, ஆனாலும் இப்படி ஒரு கட்டத்துக்கு ஒரு காலமும் ஓப்பனாக யுஎம்பி லீடர்ஷிப் இந்த விஷயத்துக்கு காரணமானு சொல்லி ஒத்தரம் கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை. ஆனாலும் தர்காட்டம் விஷயத்தில் அரசாங்கம் முக்கியமாக காரணமானதை பற்றி அது எல்லா மக்களுக்கும் தெரியும். இதுதான் வித்தியாசம். அடுத்தது சார், இப்போ ஜேவிபிக்கு நிறைய முஸ்லீம்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள். அதாவது தென் கிழக்கு மாகாணத்தில் நிறைய பேர் ஜேவிபிக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். அதே நேரம் நிறைய முஸ்லீம்கள் அவர்களோடு இருக்கின்றார்கள். இது சஜித்துக்கு பாதிப்பு ஏற்படுமா? அது முக்கியமான காரணம் உண்டு. இப்போ நாங்கள் முதலாக பார்க்க வேணும், இது ஜனாதிபதி தேர்தல் உண்டு, இது உண்டோ ஜனாதிபதி தேர்தலில் யார் வெள்ளையிலும் யார் தோக்கியதை பற்றி தான் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்காவது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு இல்லாமல் ஜெனரல் எலெக்ஷன் இல்லை. ஜேவிபியோட எஜெண்டா, ஜேவிபியோட நோக்கம் அவங்க வருங்காலத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்கள்ட்ட எலெக்ஷன் பெர்சன்டேஜ மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவங்கள்ட்ட வருங்காலத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேச காட்டத்தான் அவங்களோட நோக்கம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு நோவையாருண்டு. அதை ஜேவிபி மிச்சம் தூரத்துக்கு முஸ்லீம் சமூகத்தை தவறான முறைக்கு, விசேஷமாக எங்கள்ட யங் பட்ஸ் தவறான முறைக்கு எடுத்துக்கொண்டு வைத்து வீதியை மாற்றி அவங்கள்ட்ட போகிறதுக்கு இந்த கிட்ட வேகத்தான் நாங்கள் பாக்கியது. இது நானைக்கு இல்லை மிச்சம் பயங்கரமான ஒரு கட்டம் உண்டு. இந்த டைமில் நாங்கள் பார்க்க வேணும் சமூகத்துக்கு ப்ரொடெக்ஷன், சமூகத்துக்கு ப்ரொடெக்ஷன் உள்ள விடம்தான் நாங்கள் அரசாங்கம் உருவாக்க வேண்டியது. அதில் சும்மா சரி, 80% முஸ்லீங்க ஓத்தா விரோதியாகி சஜித் பிரேமதாசைக்கு வாக்களிச்சென்றாலும் 105% 110% முஸ்லீங்க தவறான முறைக்கு கோத்தாக விரோதமானாலும் அதை பேத்து ஜேவிபி ஓட் பண்ணு சொல்லி அதில் பிளங்கானி இல்லை. அந்த ஓட் சும்மா வீணா போன ஓட்டுண்டு தான் ஆகியது. அதை சுட்டி அவங்க போடிய ஓட்டுக்கு பிளனொண்டு இருக்க வேணும், முக்கியம் ஒன்று இருக்க வேணும். அதனால் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வருமோ இல்லையோன்றதை பற்றி அவங்க திங்க் பண்ண வேணும். அவங்களோட தீர்மானம் நியாயமாக கூடும் வருங்காலத்தில் உள்ள பிரசிடென்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடுக்கிய அந்த டிசிஷன், அந்த டிசிஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வர டிசிஷன் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அவங்க பாவிச்சென்றால் அது ஒரு நான் நினைக்கிய தவறான ஒரு தீர்மானம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த எலெக்ஷன் முக்கியமான எலெக்ஷன் உண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு. நான் முஸ்லீம் சமூகத்தை ஒரு காலமும் ஒரு எலெக்ஷனுக்கும் பயன்படுத்தாட்டியும் இந்த எலெக்ஷனில் முஸ்லீம்களுக்கு ஒரு வேர்டன் கொடுக்க வேணும். வேர்டென்றால் புகட்டுவேல உள்ள இனவாதத்துக்கு ஆதரவளிக்கிய மக்கள் சிங்கள ஏரியா பேத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு இதாமத்ம கீர்த்தனமான முறைக்குத்தான் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினு கொண்டு போகிற ஹவுஸ் ஹவுஸ் கேம்பெயின், லோக்கல் எலெக்ஷன் கேம்பெயினில் எல்லாம் அந்த மதுமாதவ் இல்லாட்டியும் மதுமாதவ் கோப்பி பண்ண ப்ரோக்ராம் தான் சிங்கள ஏரியா அத்தனை இடத்துலையும் போகிறது. இது மிச்சம் கீழ்த்தரமான முறைக்கு போகிற. அப்போ அவங்கள்ட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பாலிசி பிளானிங்கோ கண்ட்ரி டெவலப்மெண்ட்டோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டோ இந்த இந்த சங்கீதியாவையோ எஜுகேஷனையோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ அது மாதிரி கொமன் பாலிசியை பற்றி இல்லாமல் மக்களுக்கு இல்லை போகிறது. மக்களுக்குள்ளே போகிறது முஸ்லீம் விரோதி, ஜஹ்ரான் விரோதி, முஸ்லீம் வஹாப்வாதியுடைய விருத்த அப்பி மேம் எத்துவர்னே முஸ்லீம் வஹாப்வாதியை பராஜயக்கரன்னோனு பிஹேவியன சஹ்ரான்லாவை நத்திக்கிறன்னோனு அதுக்குத்தான் அவங்களுக்கு எழுதியது. மின் மத்துவட்ட அப்பிட்ட முஸ்லீம் ஆண்டு முஸ்லீம் கட்டிக்கு ஆசீர்வாதி ஒன்று
முஸ்லீம் மீனிஸ்டர் நேற்று ஆண்டுவாக் தான் எங்களுக்கு தேவைப்படியது. இது பயங்கரமான இது. நாங்கள் ஒரு காலமும் புரியப்படி இல்லை. எங்களுக்கு சிங்கள மக்களோட பிரிஞ்சு வாழ்றதுக்கு புரியப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு செவ்வாயாகிறதுக்கு இல்லை சிங்கள மக்கள் இல்லாமல். நாங்கள் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்று கொத்துமையாக வாழ்ந்தால்தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழக்கூடிய சுதந்திரம் உருவாகியது. அப்போ நாங்கள் ஆக்கியது கடைசி ஆப்ஷன் சிங்கள மக்கள் மட்டும் ஆதரவுள்ள கோத்தாவே நாங்கள் ஜனாதிபதியாக்கியோ, சிங்கள மக்களுடையும் முஸ்லீம்களுடையும் தமிழர்டையும் மூணு ஒருத்தாட்டையும் ஆதரவுள்ள ஒருத்தரை ஜனாதிபதியாக்கியோ பற்றான் எங்களுக்குள்ள பெச்சின. அது சுட்டி அதை நம்பிக்கையை முஸ்லீங்க மிச்சம் கவனமாக பாய்ச்சுமண்டி நாங்கள் எதிர்பார்க்கிய. ஓகே, அடுத்து சார், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் கோத்தாபேக்காக வேண்டி முழு மூச்சாக ஈடுபடுகின்றாரே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது இப்படித்தான் உள்ளமைக்கு நீ அலி சப்ரி கோத்தாபே ராஜபக்ஷேக்கு ஆக வேண்டி அரசியலில் ஈடுபடுறது பற்றின கொண்டு செல்லையில் காரணம் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள அத்தனை லீடர்ஸ் மாறும் கோத்தாக்கு விரோதமாக வச்சுக்கொள்ள கோத்தாபே ராஜபக்ஷேக்கு முஸ்லீம் அரசியல் தலைவரொன்று இல்லாத கட்டத்தில் பாதுகாப்பு குடிக்கிறதுக்கு இங்கே ஒரே ஒரு ஆள் தான் அலி சப்ரி. காரணம் என்னென்றால் அவரே கோத்தாபே ராஜபக்ஷேக்கு பாதுகாப்பு குடிக்கியது இந்த துசாவியில். நினைச்சே கோத்தாபே ராஜபக்ஷர் உள்ள ஒவ்வொரு சோதனைகளுக்கு துசிங் கணக்கிறச்சிய வழக்குகளுக்கு இந்த ரெப்ரசன்டேட் பண்ணிய ஒரே ஒரு லேயர் தான் ஸ்டேட் கவுன்சில் அலி சப்ரி. இனி அலி சப்ரி ரோல் என்ன கேட்டென்றால் அவருக்குள்ளது கோட்டை பயித்து கோத்தாபே ராஜபக்ஷ நிர்தோஷியன்னு சொல்லியத்துக்கு உள்ள காரணத்தில் எடுத்துக்காட்டி தான் அவருக்குள்ளது. அது பொய்யோ மெய்யோ உள்ளமையோ பொய்யோ அவரோட ரோல் அவர் செய்தால் இரண்ட முறைக்கு. இனி அதே ரோலில் இவர் பாக்கிய மக்களோட ஜஸ்டிஸுக்கும் எடுத்துக்காட்ட பாக்கிய அதில் அவர் தோல்வி அடைஞ்சன் சொல்லி எனக்கு இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக செல்லவாகிய காரணம் என்ன கேட்டால் அவர் என்ன நெருங்கின கூட்டாளி உண்டுனாலும் அவர் அந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டு அவர் கோர்ட்டில் அந்த விஷயத்தை சரியான முறையை செஞ்சிருந்தாலும் மக்கள் கோர்ட்டில் அவர் 100% ஃபெயிலியன்றது தான் எனக்கு அவர் கவலை எடுக்கக்கூடிய காரணம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஜதாகல்லா ஹைர். இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எமது தூரல் டிவிக்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்து எங்களோடு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்ததற்காக வேண்டி திரும்பவும் உங்களுக்கு நான் இந்த தூரல் டிவியூடாக ஜதாகல்லா ஹைர் என்று சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த தூரல் டிவிக்காக வேண்டி நான் வந்து எங்களோட ஃபவுசர் சார் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி என்னுள்ள கருத்தை செல்லத்துக்கு இந்த தகுதி வந்ததை பற்றி மற்ற சந்தோஷப்படுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.